இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவுற்று அதற்கான வாக்குகள் இன்று எண்ணப்படுகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் யார் முன்னிலை என்பது தொடர்பான விவரங்கள் நமக்கு தெரிந்துவிடும். இந்த தேர்தல், இந்த இடைத்தேர்தல் அப்படின்னு பார்த்தா களத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிக முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திமுக தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகாக சந்திக்கக்கூடிய முதல் இடைத்தேர்தல். அதே நேரத்தில் பொதுக்குழு தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர்கள் சந்திக்கக்கூடிய தேர்தல் இது. ஆக மொத்தம் களத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிக முக்கியமான தேர்தலாக இது இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களின் தீர்ப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்றது இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு தெரிஞ்சிடும். இதை வந்து நியூஸ் தமிழ் முன்னணி நிலவரங்களோடு உங்களுக்கும் அவ்வப்போது வாக்கு எண்ணிக்கை எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, யார் முன்னிலை என்பது தொடர்பான விவரங்களை நாங்களும் வழங்க இருக்கிறோம். களத்தில் எம்முடைய செய்தியாளர்களும் இணைந்திருக்கிறார்கள். அரங்கத்திலிருந்து நாமும் பேச இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து களத்திலிருந்து நேரடி தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜபர்சன். அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் ஜபர்சன். பல்வேறு கட்டத்தில் இருந்தும் இது ரொம்ப முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டுட்டு வருது. பெரும் பரபரப்பிற்கு இடையில வந்து நடந்து முடிந்திருக்கிறது இந்த ஒரு நேரத்தில். தற்பொழுது வாக்கு எண்ணும் பணியானது எப்பொழுது துவங்க இருக்கிறது, அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பாகவும் களத்தில் தற்பொழுது சூழல் எப்படி இருக்கிறது உங்களிடம்? கௌதமி, மிகவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை சரியாக 8 மணிக்கு தொடங்க உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் நேரடியாக பார்க்கலாம். இந்த பகுதியில், அந்த கட்டிடத்தில் தான் வாக்கு பெட்டிகள், ஸ்டோர் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் வாக்கு பெட்டிகள் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வந்து சீல் செய்யப்பட்டு, அங்கு வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு, அங்கு வந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. போலீசார் 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து அவர்கள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் இது தொடர்பான என்ன மாதிரியான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் தான் 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. முகவர்கள் பல்வேறு கட்ட சோதனைக்கு பின்னர் உள்ளே அனுமதிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்கள் கைபேசியோ அல்லது எளிதில் பற்றிக்கொள்ளக்கூடிய தீப்பற்றிக்கொள்ளக்கூடிய பொருட்களோ எந்தவித பொருட்களும் உள்ளே எடுத்துச் செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. 3 இடங்களில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போல அவர்களுக்கு முன்னதாகவே அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே உள்ளே அனுப்பக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலை நடத்தக்கூடிய அலுவலர் மாவட்ட ஆட்சியரும் இங்கு வந்து விட்டார். மாவட்ட ஆட்சியர் இன்னும் சற்று நேரத்தில் முகவர்கள் முன்னிலையில் அந்த சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறை உடைக்கப்படும். உடைக்கப்பட்ட பின்னர் முதலாவதாக அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தபால் வாக்குகள் முதலாவதாக எண்ணப்படும். தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னர் உடனடியாக முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். இதே போல 15 சுற்றுகள் எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 16 மேஜைகள் போடப்பட்டிருக்கிறது. 16 மேஜைகளில் எண்ணக்கூடிய முழுமையான வாக்குகள் முடிந்த பின்னர் தான் அது முதல் சுற்று என்று கணக்கிடப்படுகிறது. இவ்வாறு எண்ணக்கூடிய அனைத்து வாக்குகளும் ஒவ்வொரு சுற்றுகளாக அறிவிக்கப்படும். இதில் என்ன மாதிரியாக யார் முன்னிலை பெறுகிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய பகுதி இதுதான். முகவர்கள் உள்ளே செல்லக்கூடிய பகுதி இந்த கட்டிடத்தில் தான் தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் இங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. பல்வேறு கட்ட சோதனைகள் நடைபெற்றிருந்தாலும் இங்கு இன்னும் சற்று நேரத்தில் எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கிறது. கௌதமி, ஜபர்சன், அங்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகள், அங்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கு அப்படின்றத சொன்னீங்க. இந்த தேர்தல் அப்படின்றது ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும், அதனை தவிர்த்து களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க, தற்பொழுது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அந்த சூழல் தொடர்பான கூடுதல் விவரம்? இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தை பொறுத்தளவில் 77 வேட்பாளர்கள் களம் கண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக, அதிமுக, நாம் தமிழர், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டாலும் 77, மற்றவர்கள் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய நபர்களாக கருதப்படுகிறார்கள். இங்கு ஒரு நபருக்கு, ஒரு மேஜைக்கு ஒரு நபர் என்று தற்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்க போகிறது, யார் எவ்வளவு வாக்குகளை பெறப்போகிறார்கள் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முதலாவதாக 400க்கு மேற்பட்ட தபால்
தபால் வாக்குகள் பதிவாயிருக்கிறது. அந்த தபால் வாக்குகளை எண்ணக்கூடிய பணிதான் முதலாவதாக தொடங்கும். அந்த பணிகள் முழுமையாக சிசிடிவி மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல மாவட்ட ஆட்சியர் மட்டுமில்லாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்களாக மாறி தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கை எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் இன்றி நடைபெறுவதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன மாதிரியாக யார் முன்னணி பெறப்போகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு பலரும் வந்து இங்கு வரக்கூடும் என்பதன் காரணமாகத்தான் இந்த கல்லூரி வளாகம் முழுவதுமே பல்வேறு கட்ட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு போடப்பட்டிருக்கிறது. போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வாக்கு எண்ணக்கூடிய மையத்தில் மட்டும் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் அடையாள அட்டை காண்பித்த பின்னரே, முகவராக இருந்தாலும் சரி பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி, அதற்கான அடையாள அட்டையை காண்பித்த பின்னரே அவர்கள் உள்ளே அனுமதிக்கிறார்கள். கௌதமி ஜபர்சன், தொடர்ந்து அங்கே செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் அங்கே அதிகாரிகள் எந்த அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க, எப்படி வாக்கு எண்ணப்பட போகிறது என்பது தொடர்பான விவரங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு நேரத்தில் நியூஸ் தமிழ் மக்களுக்கு நாம இந்த வாக்கு எண்ணிக்கை தொடர்பான தகவல்களை எவ்வளவு முந்தித்தர அங்கே தயாராக இருக்கிறோம் நம்மளுடைய செயல்பாடுகள் தொடர்பாக? கௌதமி, இங்கு வந்து வாக்கு எண்ணிக்கை மையத்திலேயே நமது செய்தியாளர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். இங்கிருந்து முதலாவது சுற்றாக வழக்கமாக ஒரு சுற்றினுடைய வாக்குகள் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் என்பதை தான் ஒரு தொலைக்காட்சி முந்தி வந்து அதை தருவதற்கு முயற்சி செய்யும். ஆனால் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. ஒரு வாக்காளர் ஒரு வாக்கை பெற்றிருந்தால் கூட உடனடியாக அவர்கள் வந்து மக்கள் அதை தெரிந்து கொள்ளும் விதமாக, உடனடியாக முன்னணி நிலவரங்களை தெரிவிக்கும் விதமாக பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. தொடர்ந்து 8 மணி முதல் நாம் நேரடியாக அதை நம்மளால் பார்க்க முடியும். என்ன மாதிரியாக வாக்கு எண்ணிக்கையில் நடைபெறுகிறது, வாக்கு எண்ணிக்கையின் போது அவர்களுக்கு எப்படி வந்து வாக்கை வந்து நாம் நேரடியாக எவ்வளவு வாக்கு பெற்றிருக்கிறார்கள், ஒவ்வொரு வேட்பாளரும் பெறக்கூடிய ஒவ்வொரு வாக்கை உடனுக்குடன் வந்து செய்தியாக நம்ம டிஸ்பிளேல உடனடியாக தெரிவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தபால் வாக்கு தொடங்கி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுகளுமே முழுமையாக முடியும் வரைக்கும் களத்திலிருந்து முந்தி செய்தியை தருவதற்கு நியூஸ் தமிழ் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. கௌதமி,